அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பட்டிங். பட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பட்டு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஆர்கானிசத்தில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பட்டு கீழே விழுந்து அதுலேருந்து ஒரு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா, தட் இஸ் பட்டிங் மெத்தட். ஓகேங்களா? இன் திஸ் டைப் எ பட் அப்பியர்ஸ் அண்ட் க்ரோ இன் த பேரண்ட் பாடி. பேரண்ட்டோட பாடியில் வந்து சின்னதாக ஒரு பட்டு வந்து அப்பியர் ஆகி அது க்ரோவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆஃப்டர் மெச்சூரேஷன் அந்த பட்டு வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் இட் இஸ் டிட்டாச்சு ஃப்ரம் பேரண்ட் பாடி. அந்த பேரண்ட் பாடியை விட்டு அந்த பட்டு கீழே விழுந்து டு ஃபார்ம் நியூ இண்டிவிஜுவல், அது ஒரு நியூ இண்டிவிஜுவலாக வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் பட்டிங். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான். இது நம்ம ஹைட்ராவில் வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஹைட்ரா. இந்த ஹைட்ரா பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய பிளான்ட் பாடி இது. இந்த பிளான்ட் பாடியில் பாருங்கள், குட்டியாக ஒரு பட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. இந்த பட்டு வந்து க்ரோ ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பேரண்ட் பாடியை விட்டு டிட்டாச் ஆகி கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பட்டு வந்து ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸாக ஒரு நியூ ஹைட்ராவாக வந்து வளர ஆரம்பிக்குது. அப்போ இது பட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து ஈஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இது வந்து ஈஸ்ட்டு. ஒரு சிங்கிள் பேரண்ட் செல் இருக்குது. இந்த பேரண்ட் செல்லுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு பட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு பட்டு. இந்த பட்டு வந்து டிட்டாச் ஆகி நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட்லேயும் நம்ம வந்து பட்டிங்கை பார்க்க முடியும். அடுத்து ஸ்பாஞ்சஸ். ஸ்பாஞ்சஸ் அப்படின்றது என்ன, இது ஒரு சில அனிமல்ஸ், ரொம்ப லோவர் டைப் ஆஃப் அனிமல்ஸ். இந்த அனிமல்ஸ் வந்து பொதுவாக கடலில் தான் இருக்கும். அதே மாதிரி செடென்ட்ரியாக இருக்கும். செடென்ட்ரி அப்படின்றது என்ன, அட்டாச்சு கண்டிஷன்ஸில் தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்பாஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய பாடியிலையும் வந்து என்ன ஆகும்னா இந்த பட்டிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் இதுக்கும் அந்த ஈஸ்ட் அண்ட் ஹைட்ராவுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ஹைட்ரா அண்ட் ஈஸ்ட்டில் வந்து பட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸ்டர்னலாக என்ன, அதோடைய பாடியை விட்டு வெளியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து எப்படி பட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, இன்டர்னல். இன்டர்னலாக என்ன, அந்த ஸ்பாஞ்சியோட பாடிக்குள்ளே வந்து பட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இது ஸ்பாஞ்சஸ். இந்த ஸ்பாஞ்சஸ்க்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து பட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இந்த பட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெம்யூல்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? ஜெம்யூல்ஸ். இந்த ஜெம்யூல்ஸ் அப்படின்றத வந்து இன்டர்னல் பட்டு. எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்பாஞ்சஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்ஸ் இந்த ஸ்பாஞ்சஸ்லேருந்து இந்த இன்டர்னல் பட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னா கீழே விழுந்து அது ஒரு நியூ இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பட்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது. எக்ஸ்டர்னல் பட்டிங், அந்த பாடியோட சர்ஃபேஸில் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்டர்னல் பட்டிங். ஹைட்ரா அண்ட் ஈஸ்ட்டில் நம்ம பார்க்க முடியும். இன்டர்னல் பட்டிங் அப்படின்றது அந்த ஆர்கானிசத்தோட பாடியோட இன்னர் சைடில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது, அது இன்டர்னல் பட்டிங். பொதுவாக ஸ்பாஞ்சஸில் நம்ம பார்க்கலாம். ஜெம்யூல்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? இதை நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பட்டிங்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்போருலேஷன். ஸ்போருலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட். ஒரு ஆர்கானிசம் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்போருலேஷன். த பேரண்ட் ஒன் கிரியேட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ் தட் கால்ட் ஸ்போர்ஸ். அப்போ ஒரு பேரண்ட் இருக்குது, அந்த பேரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்போர்ஸ் அப்படின்ற ஒரு ரீப்ரொடக்டிவ் யூனிட், ஒரு ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஸ்போர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்டை விட்டு வெளியில் வந்து அது ஒரு நியூ இண்டிவிஜுவல்ஸாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ இதை ஸ்போருலேஷன் அப்படின்னு சொல்வோம். விச் ஜெர்மினேட் அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் அண்ட் ப்ரொடியூஸ் யங் ஆர்கானிசம் இஸ் கால்ட் ஸ்போருலேஷன். அப்போ ஒரு பேரண்ட் வந்து ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்போர்ஸ் மூலமாக ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து உருவாச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்போருலேஷன். பொதுவாக நம்ம ஃபங்கஸ்லலாம் இந்த மாதிரி ஸ்போர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ இதை வந்து நம்மளுடைய ப்ரெட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது மேலே வந்து இந்த பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கானிசத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்போர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே போயிட்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னா, பக்கத்தில் ஒரு ப்ரெட்டில் விழுந்துச்சு அப்படின்னா அதில் மறுபடியும் வந்து அந்த ஃபங்கஸ் வந்து க்ரோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது ஒரு செல் ஆர்கானிசம் என்ன பண்ணுது, ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்போர்ஸ் அப்படின்றது ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர், ஸ்மால் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்குது. அப்போ ஸ்போர் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடக்கிறத ஸ்போருலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு NCERT கொடுத்துருக்காங்க. அமீபாவிலையும் வந்து இந்த ஸ்போருலேஷன் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அது எப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அமீபா அப்படின்றது இதுக்கு முன்னாடி இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் மூலமாக தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு சில, குறிப்பாக வந்து அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், அதுக்கான ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன் இல்லாதப்போ, ரொம்ப அதிகமாக ஹீட் இருக்குது, இந்த
அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஃபுட்டே வந்து கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு அன்ஃபேவரபுளான கண்டிஷன்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஸ்போருலேஷன் அப்படின்றது அமீபாவில் நடக்குது. அப்போ அமீபா என்ன பண்ணுது, அமீபா விட்ரா இட் சூடோபோடியா, அமீபாவில் இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை சூடோபோடியா அப்படின்னு சொல்லலாம். இந்த சூடோபோடியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விட்ரா ஆக ஆரம்பிக்கும், இதெல்லாத்தையும் மறுபடியும் அது உள்ளே வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் செக்ரீட் எ த்ரீ லேயர்டு ஹார்டு கவரிங், அதை சுற்றி ஒரு மூணு லேயரில் ஒரு ஹார்டான ஒரு கவரிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த கவரிங்க்கு பேர் சிஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ அப்போது ஒரு அமீபா இப்படி இருக்குது, இந்த அமீபா வந்து ஒரு அன்ஃபேவரபுளான கண்டிஷன்ஸை வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா அதோடைய அந்த சூடோபோடியா எல்லாத்தையும் விட்ரா பண்ணிக்கிட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்டான ஒரு கவரிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கவரிங் எத்தனை லேயர் இருக்கும் அப்படின்னா மூணு லேயர்ஸ் இருக்கும், அந்த கவரிங்க்கு பேர் வந்து சிஸ்ட் அப்படின்னு பேர். ஓகேங்களா, சிஸ்ட் அப்படின்றத அதை கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கவரிங்க்கு பேர். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து என்சிஸ்டேஷன் அப்படின்னு பேர். என்சிஸ்டேஷன் அப்படின்றது என்ன, அமீபா அதோடைய சூடோபோடியா விட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே த்ரீ லேயரில் ஒரு ஹார்டான கவரிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்சிஸ்டேஷன், உருவாகக்கூடிய அந்த கவருக்கு பேர் சிஸ்ட் அப்படின்னு பேர். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்சிஸ்டட் அமீபா அண்டர்கோ மல்டிபிள் ஃபிஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் இந்த அமீபா வந்து மல்டிபிள் ஃபிஷன் வந்து பண்ணும். மல்டிபிள் ஃபிஷன்னா என்ன, அந்த சிங்கிள் செல் அப்படின்றத வந்து டிவைட் ஆகி நிறைய வந்து குட்டி குட்டியான நிறைய இண்டிவிஜுவல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ மல்டிபிள் ஃபிஷன் பண்ணி கிவ் மெனி மைனூட் அமீபா, நிறைய மைனூட்டான அமீபாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை நம்ம மைனூட்டான அமீபா அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சூடோபோடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு பேர். இந்த சூடோபோடியோ ஸ்போர்ஸ் அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மைனூட்டான அந்த குட்டியான அமீபாவுக்கு பேரும் சூடோபோடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அந்த சிஸ்ட் வால் எல்லாமே வந்து பஸ்ட் ஆகிட்டு அந்த ஸ்போர்ஸ் எல்லாமே வெளியில் வரும், வெளியில் வந்ததுக்கப்புறம் அது ஒரு அமீபாவாக வந்து க்ரோவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இதுக்கு பேர் ஸ்போருலேஷன் அப்படின்னு பேர். சரிங்களா, ஸ்போருலேஷன் அப்படின்றத நம்ம அமீபாவிலேயே வந்து பார்க்க முடியும், அதை நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் அமீபா அதை சுற்றி ஒரு மூணு லேயரில் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது, அதுக்கப்புறம் மல்டிபிள் ஃபிஷன் மூலமாக அதோடைய உள்ளே வந்து நிறைய ஸ்மால் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, தட் இஸ் சூடோபோடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு பேர். ஒன்ஸ் இந்த வால் வந்து பஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வெளியில் வந்து நியூ அமீபாவை வந்து ஃபார்ம் பண்ணுது, அது வந்து க்ரோவாக ஆரம்பிக்குது. சரிங்களா, இது வந்து ஸ்போருலேஷன். அடுத்து இன்னொரு சில ஆர்கானிசத்துலேயும் நம்ம ஸ்போருலேஷனை வந்து பார்க்க முடியும், குறிப்பாக ஃபஞ்சி அண்டு சிம்பிள் பிளான்ட்ஸ் லைக் ஆல்கேலலாம் நம்ம வந்து ஸ்போருலேஷனை வந்து பார்க்க முடியும். காமனாக அந்த ஆர்கானிசம் எல்லாமே ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமாக அடுத்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ மெம்பர்ஸ் ஆஃப் த கிங்டம் ஃபஞ்சை அண்டு சிம்பிள் பிளான்ட்ஸ் சச்சஸ் ஆல்கே காமன்லி ரீப்ரொடியூஸ் த்ரூ ஸ்போருலேஷன். அப்போ ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது எல்லாமே ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அதில் ஒரு சில காமனான ஸ்போர்ஸை நம்ம பார்க்கலாம். ஒன் இஸ் அ ஜூ ஸ்போர்ஸ். இந்த ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம ஒரு சில சிம்பிளான ஆல்கே மாதிரியான பிளான்ஸில் நம்ம பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிளாமிடோமோனஸ். இந்த கிளாமிடோமோனஸோட பாடி இது தான். இந்த பேரண்ட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஜூ ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து கிளாமிடோமோனஸோட பாடியோட இன்னர் சைடில் தான் இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. வரக்கூடிய ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஒவ்வொன்றுமே வந்து ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா, இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் இது ஒரு தனியாக ஒரு கிளாமிடோமோனஸாக உருவாகும். அப்போ இந்த ஸ்போர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளஜெல்லாஸ் இருக்குது. இந்த ஃப்ளஜெல்லாஸ் இருக்கிறதால இது எல்லாமே மொட்டைல், மொட்டைல் அப்படின்றது என்ன, நகரக்கூடிய திறன் இந்த ஸ்போர்ஸுக்கு இருக்குது. அப்போ ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்றது என்ன, இட் இஸ் எ மொட்டைல் ஏசெக்ஷுவல் ஸ்போர் தட் யூசஸ் ஃப்ளஜெல்லம் ஃபார் லோக்கோமோஷன். இது நகரத்துக்கு ஃப்ளஜெல்லாவை லோக்கோமோஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. இதை தான் நம்ம ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காமனாக வந்து இந்த ஜூ ஸ்போர்ஸ் மூலமாக தான் ரீப்ரொடக்ஷன் வந்து லோவர் ஆர்கானிசத்தில் நடக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சில ப்ரொட்டிஸ்டாவில் நம்ம பார்க்கலாம், பாக்டீரியா ஃபஞ்சை அண்ட் ஒரு சில லோவர் பிளான்ஸ்லேயும் நம்ம ஜூ ஸ்போர்ஸ் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடக்கிறத பார்க்க முடியும். ஓகேங்களா, ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்றது என்ன, இட் இஸ் ஏ மொட்டைல் ஏசெக்ஷுவல் ஸ்போர் அப்படின்றத மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கொனிடியா. கொனிடியா அப்படின்றது என்ன அப்படின்னா அங்கே பாருங்கள், இது வந்து பெனிசிலியம். இந்த பெனிசிலத்துக்கு மேலே அதோடைய பாடியில் வந்து இந்த மாதிரியான குட்டி குட்டியாக வந்து நிறைய ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒவ்வொன்றத்துக்கு பேர் என்ன அப்படின்னா கொனிடியா அப்படின்னு பேர். ஸோ அப்போ இந்த கொனிடியா அப்படின்றத வந்து இந்த பேரண்ட்டை விட்டு டிட்டாச் ஆனதுக்கப்புறம் கீழே விழுந்து ஒரு புதிய பெனிசிலத்தை வந்து இது உருவாக்குது, அதை தான் நம்ம கொனிடியா அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்ட் எக்ஸோஜினஸ்லி ஆன் கொனிடியோ ஃபோர். எக்ஸோஜினஸ்னால் என்ன, அந்த பாடியை விட்டு அந்த பெனிசிலத்தோட பாடியோட சர்ஃபேஸில் தான் வந்து என்ன ஆகுது, இந்த ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஸ்போர்ஸை உருவாக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன, கொனிடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு பேர்.
கொனடியோஃபோர்ஸ். கொனடியோஃபோர்ஸ் அப்படின்றத அந்த கொனடியாவை உருவாகக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் கொனடியோஃபோர்ஸ். அப்போ இதெல்லாமே எக்ஸ்டர்னலில் வந்து அந்த ஸ்போர்ஸை உருவாக்குறதால எக்ஸோஜினஸ் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொனடியா எல்லாமே எக்ஸோஜினஸ் ஸ்போர்ஸ், அண்ட் இந்த ஜூ ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து எண்டோஜினஸ் ஸ்போர். அதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், எண்டோஜினஸ் ஸ்போர்ஸ். ஏன் இதை வந்து எண்டோஜினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க? பிகாஸ் இது வந்து அந்த ஆர்கானிசத்தோட பாடிக்குள்ளே வந்து நடக்குது, ஓகேவா? இன்சைடில் நடக்கிறதால இது எண்டோஜினஸ், இது வெளி சைடில் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதால எக்ஸோஜினஸ் ஸ்போர்ஸ். அதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஜெம்யூல்ஸை பற்றியும் வந்து ஸ்பெஷல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜெம்யூல்ஸ் அப்படின்றது வந்து ஸ்போர் கிடையாது, ஓகேவா? இந்த ஜெம்யூல்ஸ் அப்படின்றது என்ன, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜெம்யூல்ஸ் அப்படின்றது இன்டர்னல் பட்டிங். இந்த இடத்துல ஸ்பாஞ்சஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பாஞ்சஸோட பாடியில் உருவாகக்கூடிய அந்த பட்ஸுக்கு பேர் தான் ஜெம்யூல்ஸ். சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல வந்து இந்த ஜெம்யூல்ஸை ஸ்போர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக கவனிக்கணும், ஜெம்யூல்ஸ் அப்படின்றது ஸ்போர்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு பட், இன்டர்னல் பட். இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? ஸ்பாஞ்சஸ்லோடைய பாடியோட இன்னர் சைடில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து இது ஸ்போர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜெம்யூல் இஸ் நாட் எ ஸ்போர், இட் இஸ் அ இன்டர்னல் பட்டிங் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் காமன் மெத்தட் இன் சிம்பிள் ஆர்கானிசம் லைக் ஆல்கே அண்ட் ஃபஞ்சை. ஆல்கே அண்ட் ஃபஞ்சை மாதிரியான சிம்பிளான ஆர்கானிசத்தில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் காமனாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி எங்கள் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான ஆர்கானிசத்தில் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றது வந்து ஃபியூஸ் ஆகி தான் ஒரு ஆர்கானிசம் வரணும்னு கிடையாது. ஸோ எந்த ஒரு ஆர்கானிசமும் அந்த சிங்கிள் பேரண்ட்டே அதுக்கான ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், சரிங்களா? பட் சம்டைம்ஸ் டியூரிங் அட்வர்ஸ் கண்டிஷன், அட்வர்ஸ் கண்டிஷன் அப்படின்றது என்ன, ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா செக்ஷுவல் மெத்தட் மூலமாக இது எல்லாமே ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஆல்கே அண்ட் ஃபஞ்சைல ஏசெக்ஷுவல் மெத்தட் மட்டும்தான் ரீப்ரொடக்டிவ் மெத்தட் கிடையாது, செக்ஷுவல் மெத்தட்லையும் நடக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குல்ல, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து நடக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சிங்கிள் பேரண்ட்டே வந்து என்ன பண்ணலாம், ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம். பட் பொதுவாக இந்த இடத்துல ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு அன்ஃபேவரபுளான கண்டிஷன்ஸில் தான் நடக்கும். அன்ஃபேவரபுள்னா என்ன, அந்த ஆர்கானிசத்துக்கு தேவையான ஒரு என்வாயன்மெண்ட் வந்து கிடைக்காதப்ப தான் அது பண்ணும். அதுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்காம இருக்கலாம், இல்லை அது தண்ணியில் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி ஏதாவது சரியாக இல்லாமல் இருக்கலாம், அதில் ஏதாவது டாக்ஸின்ஸ் கலந்துருக்கு, இந்த மாதிரியான ஒரு அன்ஃபேவரபுளான சுச்சுவேஷன் அப்போ தான் பொதுவாக இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது அட்வர்ஸ் கண்டிஷன், ஒரு சூட்டபிளான கண்டிஷன் வரும்போது மட்டும்தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஸ்போருலேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நமக்கு மெயினாக வந்து இந்த கொனேடியா அப்படின்ற ஒரு ஸ்போர் கொடுத்துருக்காங்க, ஜூ ஸ்போர்ஸை கொடுத்துருக்காங்க. ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்றது ரொம்ப காமனாக உருவாகக்கூடிய ஸ்போர்ஸு மொட்டைல் ஸ்போர்ஸு. கொனேடியா அப்படின்றது எக்ஸோஜினஸ் ஸ்போர்ஸு, அதை உருவாக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் கொனோடியோ ஃபோர் அப்படின்னு பேர், ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது